சுறா புட்டு பண்ணலாங்களா? சுறா வாங்கிட்டு வந்த உடனே நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு ஒரு சட்டியில் அதை போட்டு தண்ணி நல்லா அது முழுகிற அளவுக்கு ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டோன்னு விடுங்க. ஒரு கொதி வந்த உடனேயே அதை இந்த மீன் அதுலேருந்து எடுத்துகிட்டு அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இருத்துட்டு அந்த மீனை ஒரு ரெண்டு முறை அலசி எடுத்துருங்க. இது நிதானமாக தான் அலசணும், ஏன்னா இப்போ மீன் வெந்துட்டுருக்கோம். ரொம்ப வேக வேகமாக அலசினீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். சூடு கொஞ்சம் அடங்கின உடனே இந்த மேலே இருக்கிற தோலை லேசாக இப்படி வழட்டினீங்கன்னாலே வந்துடும். உள்ள குடலெல்லாம் எதனா இருந்துச்சுன்னா அதையும் சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த சுறாவை இப்போது எலும்போடவே இப்படி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இது நல்லா உதுத்ததுக்கு அப்புறமா ஒரு கனமான இரும்பு சட்டியோ இல்லை வார்ப்படமோ வைங்க. வச்சு அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டை அரைக்கக்கூடாது, இடித்து எடுத்துக்கோங்க. முதல்ல பச்சை மிளகாய் போடுங்க, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை இப்படி இடித்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி பண்ணுறப்போ நல்ல வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும் பேஸ்ட் போடுறத விட. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க. வெங்காயம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ குறைச்சலாகவோ போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே உப்பு கொஞ்சம் போட்டுருங்க, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இது வதக்கிறப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வதக்குனீங்கன்னா அந்த வாசனை அது உள்ளவே மெயின்டைன் ஆகும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாதி காரம் பச்சை மிளகாய் இருக்குது, மீதி காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் அந்த மிளகாய்த்தூள் வாசனை அடங்குற வரைக்கும் வதக்கிக்கணும். இதையும் மூடி வச்சு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் அந்த வாசனை அடங்கிடும். அதுக்கப்புறமா உதுத்து வச்சுருக்கிற இந்த சுறாவை அதில் சேர்த்து நல்ல கரண்டியால் குத்தி விடுங்க. அப்போ அந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் சின்னதாக உடஞ்சிடும். இப்போ சாப்பிட்றப்போ ஈஸியாக இருக்கும், ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல். இப்போ இது ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி மொத்தையாக இருக்குது இல்லைங்களா, இது ஸ்லோவில் வச்சு லேசாக கலரை கலரை உதிரியாக வர தொடங்கிடும். சிலர் அந்த பதத்துலேயே அது கொத்தமல்லி சேர்த்து எடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கடாய் ஃபுல்லாக அப்படி பரவினா மாதிரி தள்ளி விட்டு அதை விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா செவந்து உதிரியாக வரும். இப்போ உங்கள் சுவையான சுறா புட்டு ரெடி.